ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹா பாய் சேனல். ஓகே கைஸ், போன தடவை வந்து த ட்ரம் ஆஃப் த லிபரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இந்த தடவை வந்து நம்ம கியர் ஃபைவ் பற்றியும் அதுக்கு பரவாயில்லாமல் த சன் காட் நீக்கா பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படி வந்து பெல் ஐக்கனும் தட்ட மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேரக்டர் பற்றியோ இல்லாட்டி புது அனிம் சீரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா, லூஃபிக்கு வந்து கியர் ஃபைவ் அவைக்கினு ஆகும் முன்னாடி கைடோக்கும் லூஃபிக்கு வந்து பயங்கரமான பேட்டில் நடந்துட்டுருக்கும். அந்த பேட்டில் வந்து லூஃபி தோத்துருவோம், அதாவது எதிர்ச்சியாக தான் தோப்போம். அதாவது சிபி ஹீரோட வந்து கைடோ வந்து ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் கீழே நடக்கிற பேட்டில் ஃபீல்டு வந்து கைடோ போயிட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்து உடைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மொமனஸ் கேக்கும் ஜினோசாக்கும் பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஜினோசா வந்து சொல்றான், அதாவது ஜாய் பாய் வந்துட்டான்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொமனஸ் கே வந்து ஜாய் பாய்னு வரான்னு தெரிஞ்ச உடனே பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் அதுக்கப்புறம் வந்து லூஃபி தான் ஜாய் பாய்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அந்த டைம் தான் நம்ம லூஃபிக்கு வந்து கியர் ஃபைவ் வந்து அவைக்கனே ஆகுது. அதாவது ஜுனிசா வந்து இதுக்காண்டி தான் 800 வருஷமா வெயிட் பண்ணிட்டு வேற இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, கியர் ஃபைவ் அவைக்கனிங் ஆகும் போது வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது அந்த ஹாக்கி பவரை பார்த்துட்டு கம்கம் ஃப்ரூட் வந்து கிடைக்கல. அதாவது அந்த கம்கம் ஃப்ரூட் காண்டி 800 வருஷமா அவங்க சர்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, பட் அப்பமா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா அவங்க கைக்கு வந்து கிடைக்க வரும்போது வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிருவாரு. அது மட்டும் இல்ல, வேர்ல்டு கவர்மெண்ட் மோஸ்டா வந்து பயப்படுறது இந்த கம்கம் ஃப்ரூட் காண்டி. அதாவது கம்கம் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜோன் டைம் டெவில் ஃப்ரூட் தான், பட் இருந்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, கம்கம் ஃப்ரூட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வேற இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, த ஜோன் டைப் ஹியூமன் ஃப்ரூட் தான் சொல்லுவாங்க. அதாவது மித்திக்கல் மாடல் டைப்ல சொல்லணும்னா